ஹை கைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட் ஆல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா அலப்பி வந்துருக்கும். அலப்பினால எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் பேக் வாட்டர்ஸ் தென்னை மரங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஆலப்புழாவில் எந்த விஷயம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட். ஹவுஸ் போட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்கும். ஒரு போட்டே வீடாக மாற்றி வச்சிருப்பாங்க. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். பெட்ரூம் இருக்கும், ரெஸ்ட்ரூம் இருக்கும், பால்கனி கூட பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் கிச்சன் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி உள்ளே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கேரக்டேக்கர், ஒரு குக்கு, ஒரு கேப்டன் சொல்லிட்டு நம்மளோடய பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் போட்டில் நிறைய வகையான கேட்டகரி இருக்குது, லைக் டீலக்ஸ், லக்ஸரி, ப்ரீமியம் சொல்லிட்டு மூணு வகையான கேட்டகரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பெட்ரூம் இருக்கு ஹவுஸ் போட் வரைக்கும் அலப்பியில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் பர் பர்சனுக்கு 2000 3000க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்டை புக் பண்ணதான ஆப்ஷனும் இருக்குது. அது எப்படி புக் பண்ணுறது, அதில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் வீடியோவில் போயிட்டு நம்ம எந்த மாதிரி கேட்டகரியில் ட்ராவல் பண்ண ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யாருக்கும் என்ன மாதிரி கேட்டகரி சூட் ஆகும், இங்கே அலப்பியில் இதை தவிர வேறு என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அதாவது இந்த போட்டிலோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 hours 21 hours போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 days பிளான் பண்ணி வரீங்கன்னா போட் ஹவுஸ் தாண்டி அலப்பியில் சுற்றி பார்க்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அலப்பியில் ஹவுஸ் போட்டை தாண்டி இன்னும் 2-3 போட் இருக்குது, அது என்னென்ன இருக்குது, வேற என்ன பார்ட்டை சுற்றி பார்க்கலாம், அலப்பி எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கான்செப்ட் ஒரு இடத்த எப்படி கம்மி பட்ஜெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டு இருக்கோம். வாங்க வீடியோவில் போய்ட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அலப்பியில் இருக்க ஹவுஸ் போட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவுஸ் போட்டை மட்டும்தான் பார்க்க போவான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அலப்பியில் ஹவுஸ் போட்டை தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான போட் சர்வீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு அலப்பி எங்கே இருக்குது, நான் எப்படி சார் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலப்பி நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணும், அதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரீச் பண்ணால் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ட்ரெயினில் வரதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்து டேரக்டாக ட்ரெயின் அவைலபிளாக இல்லை அலப்பிக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருந்து மேக்ஸிமம் எர்ணாகுளத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் எர்ணாகுளம் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 1 hour ஈஸியாக நீங்கள் அலப்பிக்கு லோக்கல் ட்ரெயின்லயே இல்லை பஸ்ல நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 hour தான் டைம் எடுத்துக்கும். நீங்கள் பஸ்ல வர மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் டேரெக்டாக அலப்பிக்கு பஸ் இருக்காது, நீங்கள் எர்ணாகுளம் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்லயோ இல்லை ட்ரெயினிலோ ட்ராவல் பண்ணால் ஈஸியான வேவாக இருக்கும். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வர மாதிரி தான் எந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கூகுள் மேப் போட்டு நீங்கள் ஓன் வெஹிக்கிளை ரீச் பண்ணிக்க முடியும். நாங்கள் வந்து எர்ணாகுளம் வந்துட்டு எர்ணாகுளத்திலிருந்து லோக்கல் ட்ரெயினில் தான் அலப்பி ரீச் பண்ணியிருந்தோம். அலப்பியில் ஹவுஸ் போட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 12 o'clock தான், நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock வரைக்கும் தான் எல்லாத்துலையும் சென்ன டைமாக இருக்கும். இது வந்து நம்ம ஜென்ரலாக எடுக்கிற ஹவுஸ் போட் சர்வீஸ் வந்து எல்லாத்துக்குமே இதாக காமனான டைமாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock நாங்கள் அலப்பி ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஹவுஸ் போட்டுக்கு 12 o'clock தான் ரீச் பண்ணுவோம். இன்பிட்யூனில் நாங்கள் ஒரு ரூம் எடுத்துட்டு ரெஃபர்ஸ் ஆகிட்டு நம்ம ஹவுஸ் போட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ண ஹவுஸ் போட் டீமும் ரூம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்கள கனெக்ட் பண்ணி கேட்குறப்ப உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ரூம்ஸ் கிடச்சிது. நாங்கள் ரெஃபரஸ் பண்ணுறது மட்டும் ஒரு 2 hours ரூம் புக் பண்ணிட்டோம். நாங்கள் 11 o'clock அந்த ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம பிக்கப் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஆட்டோ கார்ட்டியும் அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 200-300 தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஆட்டோவில். ஒரு 4-5 kilometers இருக்கும் அலப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம போட்டை பிக்கப் பண்ணுற பாயிண்ட்டுக்கு. அந்த இடத்துல நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும் ஆட்டோவில். அதுக்கு நீங்கள் ஆட்டோவில் ரீச் பண்ண வேணாம், நான் வேறு ஏதாவது மோடில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரீச் பண்ணலாம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெத்தட் இருக்குது, அதை பற்றி கடைசியாக பார்ப்போம் இந்த வீடியோவில். இந்த முறை யார் மூலம் ஹவுஸ் போட் புக் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் கேப்டன் ஹவுஸ் போட் அப்படிங்கிற டீம் தான் புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் அவங்க கூட தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்க சர்வீஸ்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் போயிட்டு கொடுத்த ரிவியூலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த முறை நம்ம ட்ராவல் பண்ணுற ஹவுஸ் போட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப் சொல்லுவாங்க. ரொம்பவே கமர்ஷியலியாக மாற்றிக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடில் இருக்க ஹவுஸ் போட்டில் நம்ம புக் பண்ணியிருந்தோம். அவங்களோட கான்டெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணுறா யூஸ் பண்ணிங்க, கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சார்பாட்டு உள்ளவங்க ரீச் பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கான வெஹிக்கிள்க்கான பார்க்கிங் இங்கே ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார்பாக உங்களுக்கு போட்டு வந்து 12 o'clock ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் 11:45 அந்த மாதிரி போட்டில் ஏறிட்டோம். போட்டில் ஏறினது இப்போ தான் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டாங்க. அந்த வியூவுக்கு வெல்கம் ட்ரிங்க் குடிக்கிறது வேற லெவலாக தான் இருக்கும். அந்த வியூ எப்படி இருந்த மாதிரி ஜஸ்ட் இந்த கிளிப்பை பாருங்கள். அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டே ஃபஸ்ட்டு இந்த போட் ஹவுஸில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டனுக்கான சீட் கொடுத்துருப்பாங்க. அதாவது போட் ஆப்ரேட் பண்ணுறேன், இங்கே தான் உட்காந்து போட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், இல்லை போட் நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறதுக்கான ஸ்பேஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கும். நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டு இந்த இயற்கை ரசிச்சுட்டு பார்த்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் புக் பண்ணியிருந்த பார்த்தா 2-bedroom ஹவுஸ் போட் தான். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி அதாவது ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா பேசிக்கான ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் 2-bedroom இருக்க ஹவுஸ் போட் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா 2 bedroom இருக்கும். இந்த பெட்ரூம் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். நம்ம நார்மலாக ரெசார்ட்டில் போய் ரூம்ஸ் புக் பண்ணால் என்ன மாதிரி கான்செப்ட் இருக்கும் அதே மாதிரி இருக்கும். பெட் இருக்கும், உங்களுக்கு தேவையான பேசிக்கான நீட்ஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கும். இந்த விண்டோனா ஹைலைட்டான விஷயம் சொல்லலாம். நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டு போட் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த
வேற போட் ஹவுஸ் பார்க்கறதா இருக்கும், இருக்க நேச்சுரல் சீன்ஸ் என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், வேற லெவல் வைபா இருக்கட்டும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே அங்கே ப்ராப்பரான நீட் அண்ட் கிளீனாக கொடுத்துருவாங்க. இதை தாண்டி இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிச்சனுமே இருக்கும். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு குக் இருப்பாரு, நமக்கு தேவையான ஃபுட் வந்து 3 times கதா லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு 3 வேளை ஃபுட்டுமே அவங்களும் சமைச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டில் அப்பர் டக்குமே இருந்தது, மாடியில், அதாவது வீட்டோட மாடி மாதிரி சொல்லலாம். நம்ம மாடியில் நின்றுகிட்டே நம்ம ஒரு வியூவை என்ஜாய் பண்ணுற மாதிரி போட் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த வியூவை என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். சார்பாட் 2:00 பார்த்தீங்கன்னா போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டை ஸ்டார்ட் பண்ணி 1 hour நம்ம ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த கேப்பில் ஹவுஸ் போட்டில் என்ன மாதிரி டைப் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ஹவுஸ் போட்டுக்கும் போட் ஹவுஸ்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். ஹவுஸ் போட் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது ஹவுஸ் போட், அதாவது ஒரு போட்டை வீட்டாக வாங்கிச்சிருப்பாங்க. போட் ஹவுஸ் அப்படின்னா போட்டு போய் ஒருத்தர் ஸ்ட்ரெயிட் பண்ணும்ல, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்குள்ள இருக்கும், அது கிளியர் ஆயிருங்க. இந்த ஹவுஸ் போட்டில் டோட்டலாக 3 categories வந்து அலப்பியில் இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டீலக்ஸ், இன்னொரு லக்ஸரி, இன்னொரு ப்ரீமியம். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறதுனா டீலக்ஸ் தான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாமளும் அந்த கேட்டகரியில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நைட் 9:00 வந்து மார்னிங் 6:00 வரைக்கும் உங்களுக்கு ஏசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற ரூமில் மட்டும் ஏசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லக்ஸரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours ஏசி இருக்கிற மாதிரி கேட்டகரி இருக்குது. ஒரு சில ப்ரீமியம் லக்ஸரி அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டில் இருக்கிற 21 hoursமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுமான்னு கேட்டால் நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. அலப்பி பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க நீரால் சூழ போட்டிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சம்மரில் போகிறீங்க இல்லை மாறிட்டான டைமில் போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதாவது உங்களுக்கு வேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம தாங்கக்கூடியதாக தான் இருக்கும், ரொம்ப வேர்க்குது நம்ம ஏசியில் தான் இருக்கணுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு நமக்கு நீட் இருக்காது. போட்டில் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1:00 டைம் ஆயிடுச்சு. ஒரு 1:15 அந்த மாதிரி டைம் தான் லஞ்ச் பிரேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் டீலக்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு ஹவுஸ் போட் புக் பண்ணாலும் சரி, எந்த கடைக்கில் ஹவுஸ் போட் புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு 3 times ஃபுட் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகி எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எத்தனை பேருக்கு புக் பண்ணல அத்தனை பேருக்கான ஃபுட் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம டீலக்ஸ் கேட்டகரியில் வந்திருந்தோம். டீலக்ஸ் கடையில் என்னென்ன மாதிரி ஃபுட் மெனு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 types of நான்வெஜ் வந்துடும். ஒன்று சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் கிரேவி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, ஃபிஷ் ஃப்ரை வந்து வந்துடும். அதுவும் கேரளாவில் கறி மீன் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும், அந்த மீனும் அவங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் 2 types ஆஃப் பொரியல் கொடுத்துருவாங்க, ஒரு துவையல் கொடுத்துருவாங்க, பீட்ரூட் பச்சடி. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தமிழ்நாடு ரைஸ் வந்து குக் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் கேரளா ஃபுட் சாப்பிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரைஸும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு உடைய பப்படம், சாம்பார், ரசம் மோர்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் சாப்பாடுலாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது அந்த வியூவில் சாப்பிட்றது தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட போட் பார்த்தீங்கன்னா உங்கள் 45 minutes வந்து 1 hour வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு 2:15 தான் நெக்ஸ்ட் போட் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு 45 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம ஊரில் இப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஐஸ்கிரீம் வந்து ஆட்டோவில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டில் அங்கே ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டோம். அலப்பியை பொறுத்தளவு 70-80% ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீரால் தான் இருக்கும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் போட் இருக்கும். இதை தாண்டி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஊரில் எப்படி 2-wheeler இருக்கும் அந்த மாதிரி அங்கே ஊரில் போட் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு 70-80% பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீரால் சூழல் போட்டிருக்கும். அப்படின்னால ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு சின்னதாக பொருள் கொடுத்துருந்தா கூட போட்டில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீரால் சூழப்பட்டிருக்கும். அலப்பி சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2:15 போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எந்த இடத்த நோக்கி ட்ராவல் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வேம்பநாடு லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த லேக் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய லேக்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 230 square kilometers அந்த லேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவு ரொம்ப பிரம்மாண்டமான லேக்னு சொல்லலாம். அந்த இது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லேக் கிட்ட வரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக கண்டிப்பாக வந்து நம்ம போட்டோஸ் வந்தால் இந்த சீட்டில் கேப்டன் சீட்டில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி நல்ல ஒய்டான இடத்துக்கு வரமே பார்த்தீங்கன்னா அதுக்கான அலோவ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து கூடவே கேப்டன் நிப்பார், நம்ம போட்டை ஆப்ரேட் பண்ணுவோம், ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நாங்களும் எடுத்துக்கிட்டோம். அதை தாண்டி இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தீங்க இந்த கிளிப்ஸில் பாருங்கள். இன் பிடிவில் நம்ம இந்த லேக் வேம்னா லேக்கில் கொண்டாந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருப்போம். எங்கேயும் வெயிட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 5:30 வரைக்கும் போட் மூவிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சின்ன சின்ன ஆச்சரியம் காத்துக்கிட்டே இருக்கும். பார்க்கறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எதை ரசிக்கலாம் எதை விட்டலாம் அப்படின்னு தெரியாது. ஆப்போசிட்டில் போட்டு கிராஸ் ஆகதான் இருக்கட்டும், நம்ம பின்னாடி போட் வரதாக இருக்கட்டும், ரொம்ப அந்த பார்க்க அந்த சீனஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா போட்டு மைல்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்கேன், நம்ம அட்வென்ச்சர்ஸாக அதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு தோன்றப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பீட் போட் வரும். ஒரு 3:00 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஸ்பீட் போட் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்களும் ஸ்பீட் போட் ட்ரை பண்ணியிருந்தோம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகாது. அவங்களே வந்து கேட்பாங்க நம்மகிட்ட போட் சர்வீஸ் வேணுமா, ஸ்பீட் போட் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம நம்மளுக்கு பிடிச்சிருந்தது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அந்த ட்ரிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது, நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணால் அந்த வீடியோ கிளிப்பில் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான வேர்ட்ஸ் வந்து வார்த்தையிலே சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக ட்ரிப்லாம் அடிச்சு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டோம், ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருந்தது. அதே மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறமா இருந்தது இந்த ஸ்பீட் போட் ட்ரிப். இந்த ஸ்பீட் போட் ட்ரிப்பை முடிச்சு நம்ம திருப்பியும் போட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. போட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்பிட்டியூனில் நம்ம போட்டில் மூவ் ஆகாமதே நம்ம இறங்கிட்டு திருப்பி ஸ்பீட் போட்டில் ஏறிடுவோம். ஒரு 4:30 பார்த்தீங்கன்னா டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டீ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பழம்புரின்னு சொல்லுவாங்க.
வச்சிருவாங்க கேரளாவில், அதாவது வாழைப்பழம் போட்டு பஜ்ஜி ரெடி பண்ணுவாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க சாப்பிடறதுக்கும் சரி, அந்த சீனுக்கு அங்க இருக்கிற லொக்கேஷன்லாம் நம்ம எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பஜ்ஜி டீலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மூவ் ஆகி போயிட்டு இருந்தோம். போற வழியில் பார்த்தோம்னா இன்பிடியில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நான்வெஜஸ் வாங்கி நீங்கள் போட்டில் குக் பண்ண கொடுக்கணும்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வாங்கி கொடுக்கலாம். பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஏன் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படினால காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போட்டில் வந்து சமைக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணால் நிறைய வகையான சீ ஃபுட்ஸ் இங்கே கிடைக்கும். லைக் டைகர் ஃபானாக இருக்கட்டும், வஞ்சனமாக இருக்கட்டும், நிறைய வகையான ஃபிஷஸ் வந்து இங்கே கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் போட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நல்லா மழை வர மாதிரி நல்ல கிளைமேட் வேற லெவலில் வந்துட்டு இருந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அலப்பியில் என்னென்ன மாதிரி போட் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு வீட்டில், அதாவது ஹவுஸ் போட்டை தாண்டி வேற என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்ப்போம். சிக்காரா போட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த போட் தான். இது வந்து நம்ம 2 hours, 3 hours, 1 hour சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன மாதிரி பேச சுற்றி பார்க்கணுங்கிற பொறுத்து நம்ம பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸுமே இந்த டீம் மூலமாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் இருக்குது, அந்த நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் போட் சர்வீஸ் இருக்குது, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, அலப்பியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் போட் சர்வீஸுமே இங்கே இருக்குது, அந்த போட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு 3 rupees, 5 rupees அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கயாக்கிங் இருக்குது, வில்லேஜ் போட்டும் சஃபாரி இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டைப் ஆஃப் போட் சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டூலிஸ்க்காகவே இங்கே அலப்பியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5:30 மேலே பார்த்தீங்கன்னா போட் வந்து அதுக்கு மேலே மூவ் பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் முன்னாடி ப்ரீவியஸ் அவங்க பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்கே நம்ம போட்டுக்குமே பவர் சப்ளை எடுத்துக்குவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போட் வந்து மூவ் பண்ண முடியாது, ஏன்னா மீனவர்கள் மீன் பிடிக்கிற டைம் அப்படினால ஈவினிங் 5:30 நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30 வரைக்கும் போட்டை மூவ் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் ஒரு 5:30 மேலே ஒரு 7:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற சீசனை பொறுத்து மாறி உங்களுக்கு வெளிச்சா இருக்கும். இந்த டைம் நம்ம என்ன பிளான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் போட் சர்வீஸ் சொல்லிட்டு இங்கே ஒரு போட்டிங் இருக்கு, அந்த சர்வீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த போட்டில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் போக முடியாத மாதிரி சின்ன சின்ன கிணறுக்குள்ளார இந்த போட்டில் நம்ம கூட்டிட்டு போவாங்க, அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த ட்ரிப் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்பை நம்ம எந்த லொக்கேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேமஸாக ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பாட் தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்பீட் போட் ட்ரை பண்ணால் நீங்கள் இந்த லொக்கேஷனில் கூட ட்ரை பண்ணலாம். பட் அது கொஞ்சம் இயர்லியாக வந்துருக்கணும், இருட்டானதுக்கப்புறம் ஸ்பீட் போட் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இயர்லியாக வந்துருக்கீங்க, இங்கே கூட நீங்கள் ஸ்பீட் போட் ட்ரை பண்ணலாம். இந்த வில்லேஜ் போட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட கல்ச்சர் அது நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக புரிஞ்சிக்க முடியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இன்டர்வியூலேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டு படகுல அவங்க போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கறதா இருக்கட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஈவினிங்கில் கயாக்கிங் இருக்குது, அதே மாதிரி இயர்லி மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா கயாக்கிங் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் ட்ரை பண்ணல, நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த போட்டில் இருக்க டீம் டே சொன்னாலுமே அவங்களும் நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அங்கே எப்படி புக் பண்ணுறது எல்லாமே கைடு அவங்களே பண்ணிடுவாங்க. உங்களுக்கு போகணும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே கயாக்கிங் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது அலப்பியில். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 7:00 தான் திருப்பி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹவுஸ் போட்டுக்கே வந்துருவோம். இங்கே வந்துட்டு ஒரு 1/2 hour ரெஸ்பெஸ் பண்ணிட்டா ஒரு 7:30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணிடுவாங்க. டின்னரில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருந்தது, சிக்கன் கறி இருந்தது, டால் இருந்தது, சப்பாத்தி இருந்தது, வெஜிடபிள் குருமா இருந்தது, டோட்டல் ஒரு 5 to 6 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. நைட் டின்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆயிருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. போட் பார்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் வெளியே இறங்கி ஒரு வாக் போகலாம், போயிட்டு வரலாம். அப்படிலாம் நீங்கள் நைட்டு போய் தூங்கலாம், தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு நின்றுதான். கண்டிப்பாக நீங்கள் ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது அங்கே சன்ரைஸ் ஒரு 5:45 to 6 எழுந்திரிச்சு அந்த சன்ரைஸ் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சன்ரைஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த போட்டிங்கில் அந்த ஆக்டிவிட்டி நிறையா பண்ணுவாங்க. அவங்க வேலையை கிளம்புறதா இருக்கட்டும், ஸ்கூல் பசங்க போட்டில் ஏறி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அலப்பி ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:00 எழுந்திரிங்க, அங்கே பார்க்குற சீனரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீன்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு ஒரு 6:15 பார்த்தீங்கன்னா டீ கொடுத்துருவாங்க, நம்ம 8:00 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புட்டும் கடலக்கறியும் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour போட் ரைடு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 8:00 9:00 வரைக்கும் ரைடு இருக்கும். உங்களை எந்த இடத்துல பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துல மார்னிங் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த போட் சர்வீஸ் பண்ணால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 12:00 இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:00 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 21 hours இருக்கும் ரைடு உங்களுக்கு. இதுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல, அதாவது நீங்கள் வீக் டேஸில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் இருக்க ஹவுஸ் போட் பார்த்தீங்கன்னா 7,000 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. டபுள் பெட்ரூம் நீங்கள் 4 ஸ்டே பண்ணக்கூடிய பெட்ரூம் வந்து 9,000 ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நார்மல் டேஸ்ட் வர மாதிரி. இன்கேஸ் நீங்கள் வந்து லாங் ஹாலிடேஸில் வரீங்க, இல்லை வீக்கெண்டில் வரீங்க, இல்லை பீக் சீசனில் வரீங்க அப்படின்னா இப்போ நவம்பர் டிசம்பர் பீக் சீசனாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சீசனில் நீங்கள் வரீங்க அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் போனப்போ 4 ஸ்டே பண்ணுறது 9,000 பே பண்ணியிருந்தோம். இதில் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். பர் பர்சனுக்கு உங்களால் 2,000 ட்ராவல் பண்ண முடியும், இன்க்ளூடிங் 3 times ஃபுட்ஸ் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டி வந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வர மாதிரி பிளான் பண்ணி அடிஷனல் ஒரு ஆள் சேர்த்திங்க, அதே மாதிரி 4 வர மாதிரி அடிஷனலாக ஒரு ஆள் இன்க்ளூட் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பெட்ரூமில் போட் ஹவுஸில் புக் பண்ணும்போது அடிஷனலாக ஒரு பெட் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1,000 rupees ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் டபுள் பெட்ரூமில் 4 ஸ்டே பண்ணலாம். அந்த 4 ஸ்டே பண்ண இடத்துல ஒவ்வொரு ரூமில் எக்ஸ்ட்ரா பெட் போகும்போது பர் பர்சனுக்கு 1,000 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பர்சனுக்கு 2,000 rupees தான் சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் நம்ம போட் ஹவுஸில் பட்ஜெட் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போதைக்கு அலப்பியில் பார்த்தீங்கன்னா ஷேர்டு பேஸில் கூட ஹவுஸ் போட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஷேர்டு பேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 4 இருக்க ஒரு ஹவுஸ் போட்டில் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அலகேட் பண்ணுவாங்க, அது வந்து ஷேர்டு பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கூட அவைலபிளாக இருக்குது, பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைவசி வைஸ் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரைவேட் ஹவுஸ் போட்டே புக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஃபார் பர்சனுக்கு 1000 ரூபீஸ் தான் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் போட்டே நீங்கள் புக் பண்ணி ட்ரிப் என்ஜாய் பண்ணுங்கள். ஹவுஸ் போட்டை பொறுத்த அளவுக்கு யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு சீசனும் கிடையாது. ஏஜ் பர்சன்ஸ்லேருந்து ரொம்ப சின்ன குழந்தைய கூட ஹவுஸ் போட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. குறிப்பாக நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க இல்லை ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஹவுஸ் போட்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு அந்த இடத்துல நான் ஸ்பெஷல் டே என்ஜாய் பண்ணுறது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டு கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கான டெக்கரேஷன் இவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு கேப்டன் ஹவுஸ் போட் அப்படின்னு டீம் தான் புக் பண்ணி வந்திருந்தோம். அவங்களோட கான்டெக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, ஒன்று செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க. மார்னிங் 9:00 எல்லா ஹவுஸ் போட்டுமே நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாலும் அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்கு வரணும், சென்னை போகணும், பெங்களூர் போகணும் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க இல்லை அங்கிருந்து நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க திருப்பி அங்கே போகணும்னா கண்டிப்பாக ஈவினிங் தான் ட்ரெயின் இருக்கும். இன்பிடியில் என்னென்ன ப்ளேஸ் சுற்றி பார்க்கலாம்னா இங்கே அலப்பியில் பைக் ரெண்டு அவைலபிளாக இருக்கும். பைக் ரெண்டு எடுத்துக்கிட்டோ இல்லை இங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் போட்டு 2-3 பிளேஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இணையத்தாண்டி வரவாயில் வர அந்த சர்ச் தான், அந்த விடிவி சர்ச்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச்சுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இல்லை நீங்கள் 3 ஆப்ஷன் எதுவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் போகலாம், பைக் ரெண்டு எடுத்துகிட்டும் போகலாம், அப்படி இல்லை ஆனால் கவர்மெண்ட் போட் இருக்குது பட் அது டைமிங் தான் இருக்கும், அந்த போட்லேயுமே அந்த லொக்கேஷன் ரீச் பண்ண முடியும். இதை தாண்டி இன்னும் அலப்பியில் சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது, அதான் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.